ஹலோ டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மூணு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற என்னது ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டே ரெண்டு மாடல் கொஷின் பேப்பர் தான் அப்லோட் பண்ணோம் அந்த ரெண்டு மாடல் கொஷின் பேப்பர்லருந்து கிட்டத்தட்ட நைன்டி பிளஸ் தொண்ணூறு மார்க்குக்கு மேலே கேட்குற மார்க் எடுக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கு மூணு மாடல் கொஷின் பேப்பர் வச்சிருக்கேன் இந்த மூணு மாடல் கொஷின் பேப்பரையும் நான் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் தனியாக அப்லோட் பண்ணுவேன் அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க அது யாருன்னா சென்டம் எடுக்க நினைக்கிறவங்க இதே எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரடுக்கு சொல்கிறேன் செவன்டி ஃபைவ்க்கு சொல்லலை ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்டி செவன்டி பிளஸ் எடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் நான் அப் கொடுக்குற ரெண்டு மாடல் கொஷின் பேப்பரை மட்டும் அது நல்லா படிச்சுக்குங்க ஒரு நைன்ட்டி ப்ளஸ் வேணும் அப்படின்னா நான் மூணு மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அந்த மூணு மாடல் கொஷின் பேப்பரில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிங்க ஓகேங்களா ஏன்னா இந்த வருஷம் டென்த்து வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கொஷின் கேட்குறாங்க ஸோ மேத்தமேட்டிக்ஸ் தான் வருஷம் வருஷம் பார்த்தீங்க கொஷின் வந்து எல்லாம் ஈஸியாக இருக்கும் இல்லை டஃப்பாக இருக்கும் இல்லைனா எல்லாமே ஈஸியாக இருக்கும் மேக்ஸ் மட்டும் டஃபாக இருக்கும் பட் இது வருஷம் மேத்ஸே ரொம்ப 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 ஈஸியாக கேட்டுட்டாங்க ஸோ சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்லாம் டெஃபினட்லி ரொம்ப ஈஸியாக தான் வரும் ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் தைரியமாக படிக்கலாம் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படிங்க அண்ட் புக் பேக் ஒன் வேர்டு ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்டோடைய புக் பேக் ஒன் வேர்டு ஒவ்வொரு சாப்டரில் உள்ள புக்கு பின்னாடி உள்ள ஒன் வேர்டு அண்ட் மேட்ச் த ஃபாலோவிங் ஃபில்இன் த பிளான்ஸ் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது தென் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள கொஸ்டின் அதுக்கு அடுத்து நான் சொல்கிற இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிங்க இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க இதுலையும் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறேன் மேக்ஸிமம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நான் ஃபோர் மார்க் செவன் மார்க்கில் எதாவது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படிங்கிற சொல்கிறேன் டூ மார்க்கை பொறுத்தவரை என்ன கேட்டிருக்காங்க பர்சக்கரங்கள்

பார்த்தீங்க அப்படின்னா டிடமைன் த ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ் நிறைய பேர் இப்போவுமே கமெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இதை படிச்சா போதுமா இதுதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பரா இதுதான் வருமா ஸோ அந்த மாதிரி நிறையா கொஷின் வரும் இது கமெண்ட்ஸு ஸோ தயவு செஞ்சு அப்படி கேட்காதிங்க நம்ம கொடுக்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுதான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது பட் இதெல்லாம் படிங்க ஏன்னா எது வரும்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ்டு கொஷின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் பட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இது வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது இதெல்லாம் தெரில இந்த வீடியோ பார்க்குறீங்களா இதில் எந்தெந்த கொஷின் தெரியும் தெரியும்னு விட்டுருங்க அதெல்லாம் எது இதெல்லாம் தெரியலையோ அதை பாருங்கள் ஸோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன்னா அதை பாருங்கள் அதில் உங்களுக்கு கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் போட்டோம்னு பார்ப்பீங்க அந்த கொஷின்ஸில் எதை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத பாருங்க தெரியாத கொஷின் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை படிங்க ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை தவிர ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இது வருமா நேற்று அது போட்டிங்களே அது வருமா அன்றைக்கி அது போட்டிங்களே அது வருமா ஸோ இது மட்டும் தான் வருமா இதை மட்டும் படித்தா போதுமா நான் ஒன்றுமே படிக்கல இதை பார்த்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா எதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் ஸோ யூஸ்லெஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் உள்ளதெல்லாம் எது தெரியும் எது தெரியாது அதை பார்த்து தெரியாததை படிங்க தெரிஞ்சதை ஓரளவு ரிவிஷன் பண்ணுங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ ஓகேங்களா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க ஸோ டிஎன்ஏ இது எல்லாமே தள்ளிவிட்டெல்லாம் அப்படியே போயிடுச்சு இந்த ஏஜ் ஆஃப் டிஎன்ஏ ஸோ எடிட்டர் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டுக்காம பாருங்க மேக்ஸிமம் கம்பல்சரி கொஸ்டின் ஃபிசிக்ஸில் இருந்து சம்மதான் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது ராக்கெட் ப்ரப்பல்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன் நான் சொன்னது தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சொன்னது தான் என்ன சார் நீங்கள் என்ன இம்பார்ட்டண்ட்டே போடல சொன்னதுன்னு சொல்கிறீங்க நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டுட்டேன் இது வந்து நான் இப்போ லாஸ்ட் நேரத்தில் போட போகிறேனே தவிர நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்கிற நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்காக போட்டேன் நீங்கள் மேபி லாஸ்ட் நேரத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பட் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் போட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் சொன்னதுன்னு ஸோ அடுத்தது அல்ட்ராசோனிக் வேஸ்ச்ஸ் சொன்னது தான் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோ கன்ஃபார்ம் சொன்னது அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கார்ஷன் இது அந்தளவுக்கு நான் சொல்லலை டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் சோப்ஸ் இதெல்லாம் டெஃபினட்லி வரும்னு சொன்னது மோனோகாட் ரூட் அண்டு டைகாட் ரூட்டு கன்ஃபார்ம் வரும்னு சொன்னது தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் அண்ட் லேபிள் த பார்ட்ஸு கன்ஃபார்ம் வரும்னு சொன்ன கொஷின்னு எத்தனோ பாட்டனி சொன்னது தான் அதோட இம்பார்ட்டன்ஸு ஜென் தெரஃபி சொன்ன கொஷின் தான் முப்பத்தி ரெண்டு பேருங்க ஒரு சம்மு கேட்டிருக்காங்க அடுத்த அப்படியே மார்க் வந்தோம் அப்படின்னா இது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்கவும் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்ய்யூட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் நவீன அலுக்கள்களின் கோட்பாடுகளை எழுதுக அவகோற்றா விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் இரண்டனே தருக அது ரெண்டும் சேர்த்து அப்படி இல்லை அப்படின்னா ஒற்றையிட பயிற்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக இரட்டை இட வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டு விளக்க சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி அவகோட்ராலா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகோட்ராலா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன் வித் எக்ஸாம்பிள்ஸ் டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் சிம்டம்ஸு முயலின் சுவாசம் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொன்னதுதான் சிறுநீர் பாதை தொற்று யூடிஐயின் விளைவுகளை கூறுக டிஎன்ஏவின் உயிரில் முக்கியத்துவம் இதே நோய்கள் ஏற்பட இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான் தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகள் பாதுகாப்பு இதுவும் சொன்னது தான் ஸோ ரைட் நோட் ஆன் யூடிஐ ரிங்ஸ் ஆஃப் கேட்லேஜ் ஃபவுண்ட் அது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேபிட்டோடது ஸோ அடுத்தது பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரிகேஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீசஸ் அப்ரோச்சஸ் எனி டூ அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அண்ட் அபியூஸ்டி சைல்டு ஸோ இது எல்லாமே சொன்னது தான் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொன்னது தான் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க இன்னும் ரெண்டு மாடல் கொஷின் இப்படி இருக்குது ப்ளஸ் பிடிஏ கொஷினும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ பிடிஏ கொஷின் சிக்ஸ் செட் ஆஃப் கொஷின் இருக்கும் அதையும் நல்லா ப்ரிப்பே பண்ணுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை இன்னும் பத்து நாள் தான் நம்ம படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாளில் கொஞ்சம் மாசம் ஜாலியாக இருந்துட்டு லெவன்த்தில் தான் ஸோ அதனால் அளவுக்கு இந்த பத்து நாள் உங்களால் அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ ஸோ தெரிஞ்ச கொஷின் தெரியாத கொஷின் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் நான் போடுறது ஒரு ஒரு கொஷ்டின் தெரியல அப்படின்னாலும் ஸோ அதையும் படிக்க படிக்க ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ நம்ம எஃபோர்ட்டே போடாமல் போகிறது வேற நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வருது அது ரெண்டாவது விஷயம் நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறோமா ஸோ அதுதான் நமக்கு தேவை ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் படிங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப்ஸ் அப்